Hi friends, welcome to Classic Kitchen. இன்னைக்கு ஸ்வீட் பணியாரம் அதாவது வெள்ளை பணியாரம் செஞ்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோதுமை மாவில் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோதுமை வந்து ரொம்ப ஹெல்த்தி இல்லையா உங்களுக்கு, அதனால் கோதுமை மாவு பண்ணியிருக்கேன். கால் கிலோ கோதுமை மாவு, அது 200 கிராம் வெல்லம், தேங்காய் வந்து நெய்யில் நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பேக்கிங் சோடா, அது இந்த வெள்ளத்தை வந்து பாகு எடுத்து காய்ச்சி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம். வெல்கம் டு கிளாசிக் கிச்சன். இன்னைக்கு என்ன புதுசாக பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பணியாரம், ஸ்வீட் பணியாரம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாருங்கள். கால் கிலோ கோதுமை மாவு எடுத்துருக்கேன். ஸோ ஒரு 200 வந்து வெல்லம், கொஞ்சோண்டு தண்ணி விட்டு வடிகட்டி பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், அதில் வந்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரே ஒரு வாழைப்பழம், இதுக்கு தேவையான அளவு தண்ணி. ஸோ இப்போ இது எல்லாமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கடாயில் ஊற்றி எடுத்தோம்னா நம்மளுக்கு பணியாரம் ரெடி ஆகிடும். இப்போ எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து அந்த பாகு எடுத்து இதுக்கேற்ற மாதிரி, மாவுக்கேற்ற மாதிரி பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவல், வாழைப்பழம், தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கணும். இதில் ஒன்றே ஒன்று சொல்ல மறந்துட்டால், ஒரே ஒரு சுட்டிகை வந்து நம்ம பேக்கிங் சோடா வந்து வச்சிட்ருக்கோம். பிசைறேன் பாருங்கள், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எந்த கன்சிஸ்டன்சி வேணும்னு அந்த பதம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த படத்துக்கு நீங்கள் எடுத்து ஸோ உங்கள் பணியார கல்லில் ஊற்றிக்கலாம். எல்லாமே பாகு எடுத்து நம்ம ஊற்றிக்கிட்டோம். இதை வந்து நீங்கள் இந்த வெள்ளத்தில் தான் செய்யணும்னு இல்லை, சுகரில் செய்யலாம், அதுக்கப்புறம் நீங்கள் கருப்பட்டியில் செய்யலாம். நம்மளுக்கு எந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டிப்ஸ் நேரம் வந்துருச்சு. இன்றைக்கி என்ன டிப்ஸ் கொடுக்க போகிறோன்னா, நீங்கள் உளுந்த மாவில் வடை செய்கிறோம் இல்லையா, செய்யும்போது தண்ணி தொட்டு வச்சு நம்ம செய்வோம். தண்ணி தொடும்போது என்ன ஆகும்னா மாவு வந்து ரொம்ப இறுகிடும். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, மாவு இறுகும்போது கொஞ்சோண்டு ரவை எடுத்து அந்த மாவில் போட்டு கலந்து நீங்கள் வடை சுட்டிங்கன்னா உங்களுக்கு வடையும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு அந்த தண்ணியும் வந்து இலகாது உளுந்த மாவு வந்து. ஸோ இப்போ ஓரளவுக்கு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் நம்மளோட இது வந்து. இப்போ வந்து இந்த வாழைப்பழம், தேங்காய் துருவல், அந்த பேக்கிங் சோடா எல்லாமே போட்டு நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். ஓரளவுக்கு திக்காக தோசை மாவை பதத்துக்கு இல்லாமல், அதை விட கொஞ்சம் கிட்டமான ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக வரும் பணியாரம். இப்போ நான் வந்து சரவணா ஸ்டோரில் பணியார கல் வந்து வாங்கினேன். ஜஸ்ட்டு வந்து ஒரு 380 சம்திங் தான் வந்து, அது வந்து நல்லா இருக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் நான் கஞ்சி தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா, கஞ்சி தண்ணியில் ஊற வைக்கலாம், அப்படி இல்லைனா வந்து அரிசி மாவு போட்டு வாஷ் பண்ணலாம் அந்த கல்லை வந்து. ஸோ இப்போ நம்மளுக்கு தண்ணியும் தேவைப்பட்டது, அதனால் தண்ணி கொஞ்சம் விட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து ஆப்பிள் சோடா சொன்ன இல்லையா, பேக்கிங் சோடா, அது வந்து கொஞ்சம் கலந்துக்கணும், லைட்டாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் துருவல். ஸோ தேங்காய் துருவலும் அதில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கணும். அதனால் அதை பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். அந்த மாவு தெரியுதுங்களா, அடித்தா வந்து ஒரு நல்ல பதத்துக்கு வந்துடுச்சு. ஒரு ரொம்ப தண்ணியும் இல்லாமல், ரொம்ப கெட்டியும் இல்லாமல் ஒரு பதத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அதை வந்து அப்படியே மூடி வச்சு ஊற வச்சிடலாம். ஸோ ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், நம்ம மூடலாம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கோம். ஸோ அந்த 10 நிமிஷம் மாவு வந்து ஊற வச்சாச்சு. எடுத்து சிம்மில் வச்சுட்டு
ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயே எல்லா குழியிலும் நீங்கள் வந்து ஊற்றிக்கணும். இது வந்து நான் ஸ்டிக் ரவான்றதுனால கரெக்டாக நம்ம சொல்கிறது கரெக்டாக வரும். ஸோ இப்போ எல்லா குழியிலையும் நம்ம வந்து மாவு விட வேண்டியதுதான். மாவு விடும்போது அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வைக்கணும், இல்லைனா கலர் மாறிடும். மாவு விடும் இந்த மாதிரி ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் பாருங்க, அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்கணும். அப்படி கேட்டாதான் வந்து கல் வந்து நல்லா காஞ்சிருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே விட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம லிட்டு போட்டு ஒரு 10 minutes வந்து அப்படியே வச்சிடலாம், சிம்மில் வைக்கணும். ஸோ இப்போ பாருங்க கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு சூப்பரான ஸ்வீட்ஸ் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூடான சுவையான ஸ்வீட்ஸ் பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ப்ரெஸ் பண்ணி பாருங்க, அப்படியே நல்லா ஒரு பந்து மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது பாருங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது. அந்த வெல்லம், வாழைப்பழம், தேங்காய் துருவல் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.